இது வரைக்கும் ரத்தம் கெட்டு போனா வியாதின்னு பார்த்தோம். இப்போ ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது எப்படின்னு தீர்வு சொல்யூஷன் அதை பற்றி பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை இந்த அஞ்சு அஞ்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த அஞ்சையும் ஒழுங்குபடுத்தினா அதுக்கு பேர் தான் தீர்வு. ரத்தத்தை சுத்தம் பண்ணோம்னா நீங்கள் தனியாக ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த அஞ்சையும் ஒழுங்குபடுத்தணும். என்னது இந்த அஞ்சு சொன்னனா பாருங்கள், இந்த அஞ்சில் மூணு மட்டும் நம்ம சரி பண்ணால் போதும், மற்ற ரெண்டு உடம்பே பார்த்துக்கும். அப்பாடா ரெண்டு மிச்சம், அது என்ன ரெண்டு, அது என்ன மூணுன்னு பார்க்கலாமா? இரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கிறது நமது கடமை. இரத்தம் ஊறுறது எலும்போ எலும்பு மச்சியோட வேலை, அது நம்ம பண்ண முடியாதா? இங்கே பாருங்கள், இரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கிறது நமது வேலை. ரத்தம் ஊறுறது இருக்கு இல்லையா, அது நாம் ஊற வைக்க முடியுமா? எலும்பு மச்சி தான் ஊற வைக்க முடியும், அது உடம்போட வேலையா? அப்பாடா ஒரு வேலை மிச்சம். மனதை ஒழுங்காக வச்சுக்கிறது நம்ம வேலை. செல்களை புதுப்பிக்கிறது உடம்போட வேலையா? புரிஞ்சுக்குங்க, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வச்சிங்கன்னா ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக ஊறிடும். மனதை நாம் ஒழுங்காக வச்சு இது நாளையும் நாம் ஒழுங்காக வச்சா செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்கள் புதுசாக உருவாகும் பொழுது ஒரு வருஷத்தில் புத்தம் புதுசாக மாறிடுவோம், 360 வருடம் நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். எமர்ஜென்சி ஆக்சிடெண்ட்டு பல முக்கிய அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் டாக்டரை பார்த்தா போதும். புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்ல வரேன்னா, இரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வச்சு மனதை ஒழுங்காக வச்சுக்கிறது நம்ம வேலை. இப்போ நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, இரத்தத்தில் எல்லா பொருளையும் நல்ல பொருளாக வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இரத்தத்தில் எத்தனையோ பொருள் இருக்கா, கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், ஆர்சானிக், பாஸ்பரஸ், அமினோ அமிலங்கள், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபேட், வைபின், ஏபிசின்னு எத்தனை பொருள் இருக்குது, எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஒன்றும் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டாம், ஒரு ஐடியா சொல்கிறேன். இரத்தத்தில் உள்ள எல்லா பொருளையும் 5 குரூப்பாக பிரிச்சிடலாம். என்ன குரூப்? பஞ்சபூதங்கள். எப்படி பிரிக்கிறது? உணவு, உணவின் மூலம் இரத்தத்தில் போய் கலக்கும் பொருளுக்கு, நல்லா கேட்டுக்குங்க, உணவின் மூலம் இரத்தத்தில் போய் கலக்கும் பொருளுக்கு மண்ணுன்னு பேர். தண்ணி குடிக்கிறோமா, தண்ணியின் மூலம் சில பொருள்கள் இரத்தத்தில் கலக்குதா, இது நீர் குரூப். மூச்சு காத்து உள்ள போகுதா, லங்ஸுக்கு போகுதா, லங்ஸ் என்ன பண்ணுது, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் எடுத்து பிளட்டை கலக்குதா, காற்றின் மூலமாக இரத்தத்தில் கலக்கும் பொருளுக்கு காற்று சம்பந்தப்பட்ட குரூப். பாருங்க, ஒரு ரகசியம் சொல்கிறேன், சாப்பாடு மட்டும் ரத்தம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு. நான் ஒத்துக்கிறேன், உணவு மருந்து, ஆனால் உணவும் மருந்து. உணவு மட்டும் மருந்து கிடையாது, ரத்தம்ங்கிறது உணவு மட்டும் இல்லைங்க. உணவு பாருங்கள் 20 மார்க் தான், தண்ணி 20 மார்க், மூச்சுக்காற்று 20 மார்க், அடுத்தது ஆகாயம். அது எப்படி கிடைக்குது? தூக்கத்தின் மூலம் ஆகாயம் கிடைக்குது. நான் கேட்குறேன், ஒழுங்காக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு மூச்சுக்காற்று இழுத்துட்டு உயிரோடு இருக்க முடியுமா? 4 நாள் தூங்காமல் இருந்து பாருங்கள், உடம்பு வீக்காயிருதா? 1 நாள் தூங்கலைனாவே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போது தூக்கமும் மருந்து. தூக்கத்தின் மூலம் என்ன கிடைக்குது? தூக்கத்தின் மூலம் ஆகாய சக்தி ரத்து கிடைக்குதுங்க. அப்போ அடுத்தது நெருப்பு. நெருப்பு எப்படி கிடைக்குது தெரியுமா? சூடு எப்படி கிடைக்குதுன்னா, உடம்பு ஆட்டுறோமா, உடம்புக்கு வேலை கொடுக்குறோமா, உடம்புக்கு வேலை கொடுத்தா ஒரு சூடு வருதா, உழைப்பு தான் சூட்டுக்கு அடையாளம். புரிஞ்சுக்குங்க, ரத்தம் என்பது பஞ்சபூதத்தின் கலவை, உணவின் மூலம் மண், தண்ணியின் குடிக்கிற தண்ணி மூலம் நீர், இழுக்கிற மூச்சுக்காற்று மூலம் காற்று, தூக்கத்தின் மூலம் ஆகாயம், உழைப்பின் மூலம் நெருப்பு. அப்போ புரிஞ்சுக்குங்க, இரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கணும்னா சாப்பாடை மட்டும் ஒழுங்காக சாப்பிட்டா பத்தாது. இப்போ சொல்கிற கேளுங்க, உணவை எப்படி சாப்பிட்டா நல்ல சர்க்கரை நல்ல கொழுப்பாக இரத்தத்தில் கலக்கிறதுன்னு நாம் கற்றுக்க போகிறோம். இதுதான் நம் ஃபஸ்ட். அடுத்தது தண்ணியை எப்படி ஒழுங்காக குடித்து ஜீரணம் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம். 2, மூச்சுக்காத்தை எப்படி ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம். 3, 4வது இப்போ தூங்கிட்டு இருக்கிற மாதிரி எப்படி ஒழுங்காக தூங்குறதுன்னு கற்றுக்க போகிறோம். அது மட்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது 4. 5வது எப்படி உழைக்கிறது அப்படின்னு கற்றுக்க போகிறோங்க. புரிஞ்சுக்குங்க, சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காற்று, உழைப்பு,
இந்த அஞ்சு விஷயத்தோட மனதையும் ஒழுங்குபடுத்திட்டா நாம் ஆரோக்கியமாக வாழலாம். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா உலகில் வரும் அனைத்து வியாதிகளுக்கும் அடிப்படை காரணம் தப்பா சாப்பிட்றது, தப்பா தண்ணி குடிக்கிறது, தப்பா தூங்கிறது, தப்பா மூச்சு காத்திருக்கிறது, தப்பா உழைக்கிறது, மனதை தப்பா வச்சுக்கிறது. இதாங்க ரிசர்ச். இந்த ஆறையும் ஒழுங்குபடுத்தாம உலகத்தில் ஒரு தும்மலை கூட சரி பண்ண முடியாது. இந்த ஆறையும் ஒழுங்குபடுத்தினா கேன்சரையும் குணப்படுத்திடலாம். அதனால நாம் இப்போ ஆறு விஷயத்தை கற்றுக்க போகிறோம். இந்த ஆறு விஷயத்தை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக நாம் இப்பொழுது ஆரோக்கியமாக வாழ போகிறோம். அதனால் இதாங்க சொல்யூஷன். மறுபடியும் சொல்கிறேன், சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு, மனசு, ஆறு விஷயத்தை நாம் ஒழுங்கு பண்ணனா ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக மாறி ரத்தம் ஊறிடும், மனசு ஒழுங்காகி செல்கள் புதுப்பிச்சிடும். ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்கள் புதுசாக மாறி ஒரு வருஷத்தில் எல்லா செல்லும் புதுசாக மாறி 360 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம். மருந்து மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நிறுத்திடணும். எமர்ஜென்சி, ஆக்சிடென்ட், முக்கியமான வேலைக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போகணும். இப்படி இருந்தால் 100-ல் 95 வியாதிகளை நமக்கு நாமே குணப்படுத்த முடியும்.